ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மொரட்டி சிங்கிள் மாரிமுத்து. நேற்று நம்ம பிக்பாஸ் வீட்டில் பணப்பெட்டி வச்சாங்க. அந்த பணப்பெட்டியில் இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஃபைனலில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். அதே இது, நான் எடுக்க மாட்டேன் ஃபைனல் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனலில் தோத்தீங்கன்னா ஒரு காசுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா மதிப்பில் அந்த பெட்டியை வந்து வச்சாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்த பாலாஜி என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக இது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா வாங்கிட்டு போயிருப்பேன். பாலாஜி, அப்போ நீங்கள் பெட்டி எடுக்க மாட்டீங்களா? பெட்டியில் 1 கோடி ரூபா வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஓ, 1 கோடி வச்சாலும் எடுக்க மாட்டீங்களா? சூப்பர் பாலாஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா அந்த மதிப்பில் அந்த பெட்டியை வந்து வைக்கிறாங்க. அதை யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கேபி வந்து எடுத்துடுறாங்க. கேபி எடுத்ததை பார்த்த ரியோ, ஒழுங்கா வை, நான் வெளியே போகிறதுக்கு ரீசன் இருக்கு, என் பொண்ணை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நீ எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு பொண்ணை பார்க்கணும், கேபி வை, ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு என்கிட்ட. ரியோ வந்து, நீ வெளியே போனால் உங்கள் அம்மாவை மட்டும்தான் பார்க்கணும், நான் வெளியே போனால் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கேபி வந்து அழுதுறாங்க. பார்க்க வேண்டியவங்க அம்மா மட்டும்தான், ஆமாம், நான் போனால் நான் பார்க்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ரியோவை போட்டு இந்த நிஷா அக்கா திட்டு திட்டுன்னு திட்டினாங்க. எப்படி இருக்கேன், கேவலமா இருக்க, அசிங்கமா இருக்க, இல்ல பைத்திய மாதிரி இருக்கடா, ஏன்டா வீட்டுக்கு போனோம்? அதுக்கப்புறம் அன்பு டீம் எல்லாம் சேர்ந்து ரியோவுக்கு அட்வைஸ் பண்றாங்க, ஏண்டா நீ ஃபைனல் போன 3 நாள் தான் இருக்கு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா நீ ஜெயிக்க போற அப்படி இப்படின்னு சொல்லும் போதுதான் ஓகே ரியோ வந்து விட்டுட்டாரு. கேபி வெளியே போனதுக்கப்புறம் அர்ச்சனாக்கா இருக்காங்களே, ரொம்ப அழுது, அவள் எப்படா வளர்ந்தா, எப்போ வளர்ந்தா அப்படின்னு நிறைய பேசினாங்க. அக்கா, பிக் பாஸ் வீட்டில் தாங்க இருக்கீங்க, எங்க வந்திருக்கனே தெரியலையா உங்களுக்கு? ஒரு ஒருத்தராக போயிட்டே இருப்பாங்க, இங்கே வேடிக்கை பார்த்துட்டு வந்துருக்காங்க. அக்கா, நீங்கள் வேடிக்கை பார்க்க வேணாக்கா, கூட சேர்ந்து போயிருக்கலாம். கேபி போனதில் எனக்கு இஷ்டமே இல்லை. ஆமாம், ஆக்சுவலி எனக்கும் ஆரி பிரதர் பெட்டி எடுத்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பாலாஜிக்கு சம்யுக்தா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தயவுசெய்து உட்காந்து மண்டே உடச்சிக்காத, வந்து செகண்ட் சேவாலும் உனக்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங்கிறது ஹியூஜ். 3 டேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹவ் யூ போர்ட்ரே யுவர்செல்ஃப். பஞ்சுபாலா ஒவ்வொரு பஞ்சு பஞ்சாக சொல்ல சனம் கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் செய்யற போட்டி, 2 டீமாக பிரிஞ்சிட்டாங்க. நம்ம சனம் தான் ஜட்ஜு. சனம் பார்த்தீங்கன்னா, ரேகா மேடம் செஞ்ச பொங்கல் வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. உடனே ரேகா மேடம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நல்லா இது வந்து வாங்க, நல்ல பொங்கல் அடி பிடிச்சிருக்கிறது நாட் அக்செப்டிங். அப்புறம் பானை உடைக்கிற போட்டியில் ரம்யா வெற்றி பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ சைக்கிள் ரேஸில் ஆரி பிரதர் ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பிக்பாஸ் டிவியில் எல்லாரும் வந்து சண்டை போட்டிருப்பாங்களே, அந்த சண்டைகளை எடுத்து அந்த டிவியில் போட்டு காமிச்சாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சாரி, அந்த சூழ்நிலையில் அப்படிலாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மாறி மாறி சாரி கேட்டுட்டு இருந்தாங்க. சாரி ப்ரோ, நான் வேற எங்கேயாவது ஏதாவது சனம் வந்து ஆரி பிரதர் கிட்டயும் அனிதா கிட்டயும் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த வீட்ல பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டா இருந்தீங்க, நானும் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அனிதா வந்து கேமரா முன்னாடி ஃபீல் பண்ணி நிறைய வந்து பேசிட்டு இருந்தாங்க. பீப்புளுக்கு கண்டிப்பாக நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்ணது கோவமாக இருந்திருக்கலாம், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஸோ யாரும் அவங்களுக்குலாம் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க, ஏதோ சூழ்நிலையில் தெரியாமல் வந்து பேசிட்டாங்க. ப்ரொமோ வந்துச்சுல்ல, அதை பற்றி சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சிவானி வராங்க. சிவானி வந்ததும் எப்படி தான் தெரியல, பாலாஜி யார் வந்தாலும் பாலாஜி தூங்கிட்டு தான் இருப்பாப்புல, சிவானி வந்தால் மட்டும் அப்படின்னு எழுந்துச்சு. கரெக்டாக சிவானி கிட்ட வந்து சிவானியை வந்து பார்க்குறாரு. சிவானி அம்மா சொல்லி விட்டுருப்பாங்க போல, நீ வந்து பாலாஜியை கட்டி கட்டி பிடிச்ச கொன்றுவே உண்ணி அப்படின்னா, சிவானி எதுவுமே வந்து பேசிக்காமல் நார்மலாக வந்து இருந்தாங்க. அடுத்த ஒரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பாலாஜி டல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தார். உடனே வந்து சிவானி கேட்குறாங்க, என்ன நீ டல்லாக இருக்கே, என்ன விஷயம்? இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எடிட்டர் வந்து லவ் பிஜிஎம் வந்து போட்டார். அந்த எடிட்டரை வந்து சிவானி அம்மா தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எடிட்டர் தலைமறைவாகிறது நல்லது.
ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய வீடியோவில் நம்ம ஆரியனுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக பிக் பாஸ் வீட்டில் இருந்த நாட்கள் எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக வந்து போட்டோம். அந்த வீடியோவை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே செம க்யூட்டாக இருப்பார். சில பேர் ஆரியனுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். மறுபடி அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, செமையாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆரி, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க ஃப்ரேம்ல. ஏமா 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 பார்த்து பார்த்து பேசு ரம்யா. அரக்கர்கள் அனைவரும் தொட்டு விளையாடுங்கள் ராஜமைதாவை. ஆரி வேற மாறி கொடுப்போம், தப்புன்னு வந்தாக்கா தட்டி தானே கேட்போம். ஹவுஸ்மேட்டுக்கு அள்ளி கொடுப்பா. காலை வணக்கம் என்று சொல்லுவோம். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கட்டி அணைப்போம். வா கட்டி அணைப்போம். எங்க கூட கூடி பிரிஞ்ச ஒரே பைய நம்ம சோமு பையன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து.